Adi. நீங்க அதிர்ச்சி அடைறதுல நியாயம் இருக்கு. இந்த டைரியில உங்க வீட்டு போன் நம்பர் மட்டும் இல்ல, இறந்தவங்க எல்லாருடைய போன் நம்பரும் இருக்கு. இந்த டைரியில இருக்கிற மத்தவங்களுக்கும் போன் வரும், மரணம் நிகழும். அதை நான் நம்புறேன். அந்த மரணங்கள் தவிர்க்கப்பட வேணும்னு உணர்றேன். பாத்ரி பாவம், ஒன்னும் தெரியாது. நீங்க ஏன் கூட பேசிந்திருக்கலாமே. உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்பிக்கை இல்ல, எனக்கு தெரியும். நீங்க நம்புறதும் நம்பாததும் உங்கட இஷ்டம். ரேகா, நான் எந்த ஒரு விஷயத்தையும் சயின்டிபிக் அனலைஸ் பண்ணக்கூடியவன். உன்ன மாதிரி இந்த பே, பூதம், பிசாசு இதுல எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. மிஸ்டர் ஆதி, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மட்டும் தான் வந்திருக்கேன். சரி, நீ ஹெல்ப் பண்ண வந்திருக்கேன்னா பக்கத்தில் உட்காந்து பாரு, நான் எப்படிலாம் அனலைஸ் பண்றேன்னு. ஒரு போலீஸ்காரன் கூட இருந்தா நீ நிறைய கத்துக்கலாம். நான் உங்க ஈகோவை ஹர்ட் பண்றதுக்கு இது சொல்லல. உங்களுடைய சாதனைகள் எனக்கு தெரியும். காவல்துறை ரொம்ப ஆற்றல் பெற்றதுன்னு எனக்கு தெரியும். மனுஷங்க பண்ற தவறுகளையும் மனுஷங்களை காப்பாற்றுற விஷயங்களையும் மட்டும் தான் உங்க காவல்துறை செய்யும்னு எனக்கு தெரியும். இது மனுஷங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி. அதையே நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க. இந்த கொலைகளை ஒண்ணு பத்திரி பண்ணிருக்கணும், இல்ல இறந்து போனவங்களோட குடும்பம் சம்பந்தப்பட்டவங்க செஞ்சிருக்கணும், இல்ல இந்த வீட்டுக்குள்ள ஒளிஞ்சு திரியறீங்களே நீங்க பண்ணிருக்கலாம். இந்த கொலைகளை யாரு செஞ்சிருக்கான்னு நான் தான் சொல்லிட்டே இருக்கேனே. ஏன் தேவையில்லாம யூகங்களை வளர்த்துக்கிறீங்க? இந்த கொலைகளை செய்தவளை நீங்களும் உங்க காவல்துறையும் கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா அவ மனுஷியே இல்ல. ரம்யாவை கட்டுப்படுத்த நான் இன்னும் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், ஆனாலும் என்னால முடியல. நீங்க எனக்கு உதவி செஞ்சீங்கன்னா, சாரி, நான் அப்படி சொல்றது உங்களுக்கு பிடிக்காது. நான் உங்களுக்கு உதவி செஞ்சா நம்மளால ரம்யாவை கட்டுப்படுத்த முடியும். அதுக்கு நீங்க என்ன நம்பணும்.
நம்பித்தான் பாருங்க. நம்பினால் நாளைக்கு வார கடைசி நாள், அடுத்த நடக்க போற கொலைய நம்மளால தடுக்கலாம். என்ன நீங்க என்ன நம்பலையா? அமெரிக்கன் பிரசிடென்ட் தங்கியிருக்கிற ஒயிட் ஹவுஸ்ல இன்னும் மறைந்த ஒரு அதிபரோட ஆத்மா இருக்குன்னு அவங்க நம்புறாங்க. உங்களை மாதிரி எத்தனையோ படிச்ச மேதைங்க ஆவிங்களோட போட்டோ எடுத்திருக்கிறாங்க. லண்டன் நகரத்துல ஒரு குறிப்பிட்ட எண் பாசிட்டிவ் நம்பரா இன்னும் கொடுக்கறது இல்லை. ஏன் ஆதி, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே. அவ்வளவு ஏன், உங்க காவல்துறையில கூட எங்களை மாதிரி ஆளுங்களோட உதவியை நாடி வராங்க. நம்ம எல்லாருக்கும் அப்பாற்பட்ட ஒரு சக்தி இருக்குன்னு விஞ்ஞானமே சொல்லுது. நீங்க ஏன் நம்பல? நம்புறேன். நாளைக்கு இந்த டைரியில இருக்க நம்பருக்கு போன் வந்துச்சுன்னா நீ சொல்றத நான் நம்புறேன். தேங்க்யூ. வரும் போன், வரும் போன். வாரவங்களை நீங்க காப்பாத்தினா ரம்யாவை நான் கட்டுப்படுத்துவேன். வெறும் கற்பனையோ மயக்கிடும் இன்பம் சொப்பனமோ.